Welcome to the Surya Priya channel. இனிக்கு நாம் பார்க்கபோல சூப்பரான ஒரு தக்காளி சாம்பார். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு தக்காளி சாம்பார். என்னது ஒரே ஒரு தக்காளி வச்சு சாம்பாரான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, தக்காளி கிலோ 40 ரூபாய்க்கு விற்குது, கட்டுப்படி ஆகலை. முன்ன மாதிரி 3-4 தக்காளிலாம் போட்டு சாம்பார் வைக்க முடியல. இந்த ரெசிபி நான் அடிக்கடி வீட்டில் செய்வேன், கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தோணுச்சு. அதனால் இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்பவே சிம்பிள், ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சரி வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் கால் மூடிக்கும் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய். நமக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், நம்ம மிளகாத்தூள் கூட சேர்க்க போகிறது கிடையாது. கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 1 கப் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நான் செஞ்சு காட்டியிருக்க அளவு ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நான் முதல்ல மண்சட்டி வச்சு அது சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு, இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறேன். இப்போது வெட்டி வச்ச தக்காளியில் பாதி தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். மீதி பாதி தக்காளி குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது சேர்க்கணும். அப்போ தான் அந்த தக்காளி வாயில் கடிபடும் போது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் இப்படி தண்ணி கலந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூடவே தண்ணி சேர்க்கணும், ஏன்னா கெட்டி ஆகிட்டே வரும், அப்புறம் கடைசியாக ரொம்ப திக்காகிடும். அதனால் இப்போவே தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா கடைசியாக நமக்கு கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நான் மீதி பாதி தக்காளியும் சேர்த்து கலந்து விட போகிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். மல்லித்தலை தூவி இறக்கிடலாம், அவ்வளோதான். இப்போ நான் செஞ்சு காட்டியிருக்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு சாம்பார். இதில் நீங்கள் வேக வச்ச பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம், இல்லை காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், பட்டாணி எது கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் காய்கறி சேர்க்கும் போது நீங்கள் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எதுவுமே இல்லாத நேரத்தில் கூட இப்படி ஒரே ஒரு தக்காளி வச்சு சூப்பரான சாம்பார் செஞ்சு வீட்டில் இருக்கவங்களாம் அசத்திடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பட்டன் அழுத்துங்க.